மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்துறை அலுவலகத்தின் அனுமதி பெற்று 600 மேற்பட்ட படகுகளில் சுமார் 3000 மீனவர்கள் புதனன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நள்ளிரவு தலைமன்னாருக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். தமிழக மீனவர்கள் மீது கல் பாட்டில்கள் மட்டுமின்றி பெட்ரோல் குண்டுகளையும் வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் உயிருக்கு அஞ்சி கரை திரும்பினர். இதில் ஆரோக்கியம் என்பவரின் படகில் இருந்தவர்கள் அதிர்ஷ்ட உயிர் தப்பினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் போஸ் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமன்னாருக்கும் கச்சத்தீவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் மீன்பிடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மீன்பிடிக்கிற வந்து இலங்கை ராணுவத்தினர் அதிரடியாக வந்து அந்த மீனவர்களை தாக்கியதோடு மட்டுமல்லாமல் பெட்ரோல் குண்டுகளை வீசி அவர்களை சேதப்படுத்தி போட்டெல்லாம் சேதப்படுத்தி போயிருக்காங்க. உயிர் தப்பிப்பதற்காக அந்த படகுகளில் ஒளிந்து கொண்டு மீனவர்கள் உயிர் தப்பிச்சிருக்காங்க. இலங்கையில் ஆட்சி மாறினாலும் இந்தியாவில் ஆட்சி மாறினாலும் தொடர்கதை மீனவர்கள் பாதிக்கப்படுறது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு தமிழக மீனவர்கள்லாம் நம்பி இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வுகளை இலங்கை ராணுவம் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனத்தை இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த திடீர் தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.